the one and only Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்து தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், விஜயகாந்த், சரத்குமார், கமல்ஹாசன் இவங்க வரிசையில் விஜயும் இணைஞ்சிருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியையும் அறிமுகப்படுத்தினார். இந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி மற்றும் அக்கட்சியோட பாடலை விஜய் வந்து வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி எப்படி இருக்க போது, என்ன நிறத்தில் வெளியிட போகிறாங்க, அதில் என்ன மாதிரியான சின்னம் வந்து இடம்பெற போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு எல்லாத்துக்குமே நேற்று வந்து விடை கிடைச்சு. அவங்களோட கொடியோட நிறம் வந்து சிவப்பும் மஞ்சள் இரு வண்ணங்களில் அமைஞ்சிருக்கு. அதில் பார்த்தோம்னா இரண்டு போர் யானைகள், அதோட மையப்பகுதியில் வந்து வாகை மலர் வந்து இடம்பெற்றிருக்கு. இது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுருக்கு. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட நேற்றைய தினத்தில் விஜய் வந்து பேசியிருந்தார். இந்த கொடிக்கான அர்த்தம், இந்த நிறம் எதை குறிக்குது, இந்த மலருக்கான நோக்கம், அந்த கொடியில் ஸ்டார்ஸ் 28 நட்சத்திரங்கள் இருக்கு, இது தொடர்பான பல வரலாற்று பின்னணியும் சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் அவர் மாநாட்டில் வெளியிட போவதா சொல்லியிருக்காரு. இந்த மாநாடு குறித்த எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலும் ரொம்ப அதிகமாகவே எழுந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாநாடானது செப்டம்பர் 22 நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயோட கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது நேரம், இதை வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஜோதிடர் தான் நேரம் குறித்து கொடுத்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி மாநாட்டுக்கும் அவர் தான் நேரமும் தேதியும் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்காக வந்துட்டு விஜய் காத்திருக்கிறாரா? அதே நேரத்தில் பார்த்தோம்னா விஜயோட மாநாடு நடத்த தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, சேலம் இந்த மாதிரியான பல மாவட்டங்களில் வந்து இடம் வந்து தேர்வு செய்யப்பட இருந்தது. ஆனால் அவங்களுக்கு சரியான இடம் கிடைக்கல, அங்கங்கே சில பிரச்சனைகள் எழுந்தது, சில நில உரிமையாளர்கள் வந்து விஜய்க்கு இடம் கொடுக்கலை, இந்த மாதிரியான ஒரு சிக்கலும் ஒரு ஏமாற்றமும் தான் விஜய் கட்சியினருக்கு வந்து இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் அவருக்கு இறுதியாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழகம் வெற்றிக் கழகத்தோட மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு நடத்துவதற்கான இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கா. இறுதியாக விக்கிரவாண்டியில் தான் நடத்த போகிறதா கிட்டத்தட்ட உறுதியான தகவல் வந்து வெளியாக இருக்கு. இதில் 5-10 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில் வந்து ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு இருக்காங்களா. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், அது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட மாநாடாக இருக்க போது இங்கே தமிழ்நாடு, இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்துமே விஜய் ரசிகர்கள் வந்து பங்கேற்க வர இருக்கிறதா வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இது பிரம்மாண்டமான மாநாடை தான் அமைய இருக்கான். இதில் பல மாநில முதலமைச்சர்களையும் விஜய் அழைக்க திட்டமிட்டிருக்காரா? இதற்காக அந்தந்த மாநில முதலமைச்சர்கள்ட்டையும் அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரா? இதில் நமக்கு வெளிவந்திருக்க தகவல் படின்னு பார்த்தோன்னா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு ஏற்கனவே ஒரு நெருங்கிய ஒரு நபர், அரசியல் சார்ந்த நெருங்கிய நபர்னா ரங்கசாமி தான். அவர் விஜய் வந்து அங்கே புதுச்சேரியில் போய் அவர் மீட் பண்ணிருந்தா சரி, அவருக்கு ஒரு பிறந்த நாள்னா வாழ்த்து தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, அது நடிகராக இருக்கும் போதிலிருந்தே ரங்கசாமிக்கும் அவருக்குமான ஒரு நட்பு இருந்துட்டே தான் இருக்கு. ரங்கசாமிக்கும் இந்த மாநாட்டில் வந்து விஜய் அழைப்பு விடுக்க இருக்காரு. அதனைத் தொடர்ந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அடுத்தது பார்த்தோன்னா ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட இருக்கா. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மாநில முதலமைச்சர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு தான் இருக்கா. இதுல திரை பிரபலங்களும் பங்கேற்க இருக்காங்களா? ஆக்டர் சவுந்தரராஜன், பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ், அப்புறம் தாடி பாலாஜி, இந்த மாதிரி நிறைய திரை பிரபலங்களும் பங்கேற்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்காங்களா? திரை பிரபலங்கள் மட்டும் இல்லை, நிறைய முக்கியமான கட்சியிலிருந்து கூட நிறைய நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்காங்களா? இதுக்காக நிறைய மனுக்கள் வந்து விஜய்கிட்ட சென்றிருக்கான். விஜய் அதை ஒவ்வொன்றா பார்த்து அவர் வந்து பரிசீலித்து முடிவெடுக்க இருக்காராம். முக்கியமாக பார்த்தோன்னா 12 முன்னாள் அமைச்சர்கள் வந்து இணைய இருக்காங்களா? இதில் பார்த்தோன்னா மூத்த தலைவர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பழக்கருப்பையா, கே எஸ் ராதாகிருஷ்ணன் இவங்க தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறது கிட்டத்தட்ட உறுதியான தகவலாக சொல்லப்படுது. அதே மாதிரி அதிமுக, திமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, பாஜக இப்படின்னு எல்லா கட்சியில் இருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான விருப்பங்களை வந்து நிறைய பேர் வந்து தெரிவித்து கடிதம் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இதை ஒவ்வொன்றா பரி
பரிசீலிச்சு விஜய் வந்து கட்சியில இணைப்பாரு. இதற்கான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பா மாநாட்டில் வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முன்னாள் அமைச்சர்கள் யார் யார், இவங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் விஜய் வந்து மாநாட்டில் தான் அறிவிப்பாரு. அதோட மட்டுமல்ல, மிக முக்கியமா ஒரு விஷயத்தை வந்து விஜய் சொல்லியிருக்காரா, பாஜகவில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யார் வந்தாலும் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரா. இது எதனால அப்படி அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு சென்ற குஷ்பு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்துட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பா பேசப்பட்டு வந்தது. இப்ப விஜய் சொல்லியிருக்கிறத பார்த்தா பாஜகவில் இருந்து வரவங்களை சேர்த்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஒருவேளை குஷ்பு சென்றால் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பாஜக நிர்வாகியாக இருக்கிறதுனால குஷ்புக்கான வாய்ப்பு வந்து இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு மாநாட்டை பார்த்து தான் நமக்கு தெரியும். இது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுற ஒரு தகவலை தான் நாம் சொல்கிறோம். இந்த மாநாட்டை எதிர்நோக்கி தான் எல்லாருடைய கவனமும் இருக்கு. செப்டம்பர் 5 விஜயோட கோட் திரைப்படம் வந்து வெளியாகுது. அதனைத் தொடர்ந்து எவ்வளவு நாள் கேப்ல, அதாவது செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தான் நடத்தி முடிக்க அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 20 அல்லது 22 இந்த தேதிக்குள்ள நடத்துறதுக்கு தான் திட்டமிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் எதிர்பார்ப்பை எகிர செஞ்சிருக்க இந்த மாநாட்டில் எந்தெந்த கட்சியிலிருந்து யார் யாரெல்லாம் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறாங்க, அவர் என்ன மாதிரியான விஷயங்களை மாநாட்டில் பேச போறாரு, எவ்வளோ பேர் பங்கேற்க போறாங்க, இது எப்படியான ஒரு மாநாடா அமைய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கிட்டையுமே எழுந்திருக்கு. அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து கொடி அறிமுகப்படுத்தினாரு, அந்த விழாவில் விஜய் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் அனைவரும் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கும் அந்த நாளில், அதாவது மாநாடு நடைபெறும் நாளில், நம்முடைய கொள்கைகள் செயல் திட்டங்களுடன் இந்த கொடிக்கான விளக்கமும் சொல்லப்படும். அது வரைக்கும் சந்தோஷமா மாசா கெத்தா நம்ம கொடியை ஏற்றி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்களோட தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் தான் அவங்களோட நோக்கம். விஜய் அரசியல்ல என்ன பண்ண போகிறார், ஒரு நடிகரா தளபதியா வளம் வந்த விஜய் இந்த மாநாட்டை நடத்தி எப்படி மக்கள் மனதில் ஒரு கட்சி தலைவரா நிக்க போறாரு, தமிழக சூழலை எதிர்கொள்ள போறாரு, அரசியல் களம் அவருக்கு எப்படி கை கொடுக்க போகுது அப்படிங்கறத எல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Portisali. Portisali and Rafael, shirts and trousers.